நாளை காலை அதிகாலை சுப வேளையில் புத்தியும் கல்வியும் புலமையும் அருணும் சந்திர புத்தரே புத கிரகணே. சிவபெருமானின் பெருமைகளையும் அவரது திருவிளையாடல்களை பற்றியும் அறிந்து கொள்வோம் நம் சிவசிவாவில். ஒரு திருவடி நிலத்தை நோக்கி பரவி இருக்க மற்றொரு திருவடியை மடித்து சின்முத்திரையோடு தன் இருதயத்துக்கு அருகே அநாகரத்துக்கு அருகே சின்முத்திரையோடு பெருமான் வீற்றிருக்கிற இந்த திருக்கோலம் இருக்கிறதே, இது தட்சிணாமூர்த்தி தத்துவம் என்று பேசப்படுகிறது. அம்பிகையின் அருளை பெறுவோம் நம் சக்தியில். வெகு அற்புதமாக திருமணம், பார்த்தவர்கள் எல்லாம் வியந்தனர். இவ்வளோ அழகான பெண், எவ்வளோ அழகான சுந்தரருடைய அழகுக்கு கேட்கவா வேணும், பேரே சுந்தரர். அப்புறம் அதுக்கு மேல அவர் அழகு எப்படி இருக்கும், ஓவியத்தில் எழுத ஒன்னா உருவத்தன்னு கூட சொல்லலாம். மகான்களை பற்றியும் சித்தர்களை பற்றியும் நம்மோடு பகிர்ந்து கொள்ள வருகிறார் சுவாமிநாதன் அவர்கள். நம்ம யாரை வணங்கணும் அப்படின்னா, மகான்களை வணங்க வேண்டும், குருமார்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த குருமாரை நம்ம ஏற்றுண்ட பிறகுதான் அந்த குருமார் தான் நம்ம என்ன பண்ணுவார், அடுத்து ஒரு பிறப்பற்ற நிலையை நமக்கு கிடைப்பதற்கு அவர் தான் நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுவார். நாளை காலை 6 மணிக்கு அதிகாலை சுப வேளை, இணைந்திருங்கள் எங்களுடன்.